ஐயா, இப்ப காரப்பன் லூம்ல என்னென்ன சிறப்பம்சம் சொல்லியிருக்கோம், அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து வியூ பண்ணி காட்டுங்க. ஒண்ணு இந்த ஸ்டாண்டு, சரி, இது வந்து 10 அடி ஹைட்டு. ஓகேங்க. இப்படி இப்படி 7 அடி ஆகலாம். சரி, 7 அடி ஆகலாம். இதுதான் ஸ்டாண்டு. இதையும் அமைக்கும் முறை வந்து இப்படிதான், இவ்வளவுதான். சரி, இதுக்கு ஒரு ஆணியோ இது கிடையெல்லாம் நட்டு போல்ட் சிஸ்டத்துல ஸ்டாண்ட் ஆகும் அமைச்சிருக்கு. சரி, அதுல இந்த 3 சாப்ட்டு நீங்க கீழே பாப்பீங்க. இந்த 3 சாப்ட்டு, சரி, ஒன்னு வந்து நாடா அடிக்கிறதுக்கு, இன்னொன்னு அச்சுக்கு, சரி, இன்னொன்னு வீல் ரன் பண்றதுக்கு, வீல் சுத்தி சுத்துறதுக்கு. சரி, அந்த வீல்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பேலன்ஸ் வீல் வந்து அதனுடைய 25 கிலோ வெயிட் உள்ள பெரிய வீல் போட்டு, பெரிய வீல்கள். நமக்கு டிசைன்கள் பெருசாகும் போது, பார்டர் பெருசாகும் போது வீல் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு அது வீல் பண்ணிக்கலாம், அது அட்ஜஸ்ட் பண்ணிடும். சரி, பிளைன் நெசலுக்கு என்ன கூட வீல்ஸ் வந்து சிறுசா இருந்தாலும் தப்பு இல்லை. சரி, நம்ம பேலன்ஸ் போறாம இந்த வீல் தான் இருக்குது. இந்த வீல் உதாரணத்துக்கு சொல்ல போனா 5 HP மோட்டருக்கு ஒரு வீல் இருக்கும். சரி, இன்ஜின் அதே 10 HP இன்ஜினுக்கு வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு வீல் அது அடிக்கும். புசுக்கு புசுக்குன்னு அடிக்கும் போது ஓ அது இன்ஜின் ஓடும். இன்ஜின் ஓடும், அதே மெத்தட் தான் இது. இல்லைங்க, நம்ம ரெண்டு பக்கமும் போடக்கூடிய போடுறதுக்கான அவசியம் என்ன? இப்ப ஒரு பக்கம் போட்டிருக்கலாமே, ஒரே பக்கம் பேலன்ஸ் பண்ண முடியாது. இல்ல, ஒரே பக்கம் எதிர்காலத்துல பண்ணலாம். சரி, பட் இந்த நம்ம தறி வந்து ரெண்டு பக்கம் போய் வர வேண்டியதா இருக்கு. அப்பதான் ஒரே மாதிரி இல்ல, தறி வந்து ஆட்டம் கட்டும். ஆட்டம் இந்த தறியில நம்ம பாத்தீங்களா, இந்த தறி வந்து ஒரே பக்கம், ஒரு பக்கம் இருந்ததுன்னா அந்த பக்கம் பேலன்ஸ் எடுக்காது. அதனால ரெண்டும் ஒரே மாதிரி போய் வந்தாதான் நெசவு வந்து ஒரே மாதிரி இருக்கும், அடிக்கும். அதனால ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி செட் பண்றது. சரி, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரி, பட் இந்த ரோலு, இந்த பாவ ரோலுக்கு என்னென்ன மெயின் சிஸ்டம், இந்த பெல்ட் பாத்தீங்களா, பெல்ட் இருக்கு, இந்த பெல்ட் இதுதான் மெயின். அதுல பாருங்க, ஒரு ரெண்டு இரும்பு தொங்க விட்டுருக்கேன். ஆமாங்க, நமக்கு பாவு எவ்வளவு டைட்டா வேணுங்கிறது அதை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெயிட் ஏத்திக்கிட்டீங்கன்னா போதும். ஓ, அது வெயிட் எடுத்துக்கும். சரி, இப்போ அது வெயிட் எடுத்துக்கும் போது நமக்கு தேவையான வெயிட் அது நெசவுல வந்துட்டே இருக்கும், ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கும். அதனுடைய சிஸ்டம் அது. சரி, இது வந்து அச்சு பிரேம் வந்து, இது பவர் லூம் அச்சு. நம்ம கைத்தறி அச்சு கூட நூல் அச்சு கூட போடலாம், பட் அச்சு வந்து ஆட்டோமேட்டிக்கா நகரணும். நெசவு பண்ணிட்டே இருக்கும்போது நெசவு உள்ள பாவ போயிட்டே இருக்கும், நகரும் போது இந்த அச்சு ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி, அது இல்லாம இந்த அச்சு போட்டாச்சுன்னா நம்ம செல்ஃப் டிசைன் பண்றதால ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியா பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி பாருங்க, ஜக்காத் இது வந்து இந்த ஒரு ஷாப்ட்ல செட் பண்ணிருக்கேன். செல்ஃபை போட்டுட்டு டிசைன் அப்படியே தறிய தள்ளணும்னு சொன்னா, விட்டு தள்ளணும்னு சொன்னா நாடா அந்த பக்கம் போயிடும். சரி, இது ஒரு ரொம்ப எளிமையான மெத்தடு. அதை விட்டுட்டா இந்த கிளாம் இதான் நாடா தட்டுறது. எனக்கு இந்த இது பண்றதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு. அதாவது இந்த பக்கம் நாடா அந்த பக்கம் எப்படி கொண்டு போறதுங்கிறதுக்காக ஐடியா பண்றது 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா கையில் எழுத்தா போகும். நம்ம இப்ப கையில் எழுக்கிற வேலை ஆகும் போது இது வந்து கடைசியில பார்த்தா எளிமையா செட் ஆச்சு. இப்ப இதுல பல வகையான மாடல்களை இனிமேல் உருவாக்க முடியும். ஏன்னா ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்ப அதுல இருந்து மாத்தி மாத்தி யோசிக்கலாம். அதே மாதிரி இந்த நாடா அடிக்கிறதுக்கு உண்டான சிஸ்டம், இப்படி இது அடிக்கும் போது கீழே இது நாடா கீழே அடிக்கும், அடிக்கும் போது நாடா அந்த பக்கம் போயிடுது. இது ஒரு எளிமையான ஒரு மெத்தடு. சரி,
தறிய வச்சு அடிக்கணும். இது அப்படி இல்லை, தறிய தொடாமல நாடா வீசிட்டு பாருங்க, நாடா வீசிடுறோம், வீசிடுறோம். ஓகே, நம்ம பண்ணை வந்து டச் பண்ணாமே பண்ணலாம் அப்படிதானே சொல்றேன், தொடர வேண்டியது இல்லை, நாடா மட்டும் வீசிட்டே இருந்தா போதுமா? இதுதான் ஐயா காரப்பன் லூமுக்கு பெரிய ஒரு பிளஸ் சொல்லலாம். அட்வான்ஸ் மாத்திரம் இல்ல, இது வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதாவது நெசவு பத்து கொடுத்துடலாம், இந்த கரெக்டா நாடா வீசி கொண்டு வரதுங்கிறது கைத்தறியில ரொம்ப சிரமமான ஒரு வேலை. இது அது எளிமையாக்குது, இது அந்த வகையிலும் இது வந்து சிறப்பு. புட்டா திருப்பணம் சொன்னா கூட பாருங்க, இப்போ நாம இதை பண்ணா இது புட்டா திருப்பிக்கலாம், புட்டா இதுலயே திருப்பிக்கலாம் பாருங்க, இது புட்டா, இது ஒரு புட்டா, ஆறு இடத்துல புட்டா இருந்திருக்கு, ஆறு ஆறு புட்டா வச்சுன்னா திருப்பிக்கலாம். அந்த மாதிரி சகல விதமான வேலைகளையும் இந்த தறியில வந்து நாம செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. பட் எதிர்காலத்துல என்னவா பண்ணலாம், இன்னும் எப்படி எல்லாம் யோசிக்கலாங்கிறது படிச்சவங்க இது இறங்கினாங்கன்னு சொன்னா இளைஞர்கள் கையில் இருக்கு, கண்டிப்பா இளைஞர் கையில் இருக்கு, பேசிக் உருவாக்கி இருக்கிறோம். இனி வந்து அதை வந்து எப்படி பண்றதுங்கிறது அரசு செய்யற உதவியை பொறுத்து, அதே மாதிரி இளைஞர் கையில் இருக்க இளைஞர்களுக்கு இருக்கிற ஐடியாவை பொறுத்து இந்த துறை இந்த நெசவு தொழில் மிகப்பெரிய அளவுல கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. வருங்காலங்களில இந்த துறை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமைங்க. அதாவது பாத்தீங்கன்னா காரப்பன் லூம் அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு ரொம்ப எளிமையும் சொல்லலாம், அவர் மாதிரியே அவர் லூமும் அப்படியே ரொம்ப சிறப்பா இருக்கு. என்ன என்ன சொல்ல போனா எளிமைன்னா ரொம்ப எளிமை. கைத்தறின்னு ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னாவே வந்து ஒரு கையிலையும் இரண்டு காலாலையும்னா கைத்தறிய வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினாங்க. மாத்தி எப்படி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பவர் லூமா பண்ணாங்க, ஆட்டோ லூமா பண்ணாங்க, ஜெட்டு நிறைய போய்கிட்டு ராக்கெட் அது வரைக்கும் போயிடுச்சுங்க. ஆனா வந்து இன்னமும் வந்து கைத்தறிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னா காரப்பன் லூமுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதை சொல்லலாம். சிறப்பம்சமும் இருக்கு. நாங்க வந்து நேர்ல வந்து பாக்குறப்ப இந்த மிஷின் என்ன நாலு பிரேம் வச்சிருக்காரு, எதுவுமே இல்லையே, இவர் என்ன புதுசா பண்ணியிருக்காரு அப்படின்னு நாங்களும் பார்த்தோம். ஆனா அதுக்கு பிறகு நீங்க நெசவு பண்ண வேண்டி மலைப்பா பார்த்தது உண்டு. ஆனா இந்த இந்த விஷயங்கள் வந்து இந்த இளைஞர்கள் கையில் எடுத்து இந்த மிஷினை இந்த காரப்பன் லூமை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்றோம். ஐயா சொன்ன மாதிரி இது வந்து பவர் லூமுக்கு இணையானதோ இல்ல கைத்தறிக்கு இணையானதோ இல்ல, இது காரப்பன் லூம். இந்த காரப்பன் லூமுக்குன்னு ஒரு சிறப்பம்சம், அதுக்குன்னு ஒரு மகத்துவம், அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விசைத்தறியும் விட்டுருங்க, கைத்தறியும் விட்டுருங்க. சரி, இது ஒரு மின்சாரம் இல்லாமல் தேவையில்லாம யாரு வேணாலும் இயக்கக்கூடிய ஒரு தறியா இருக்காரியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஐடியா பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். இப்ப பாருங்க இது இருக்குன்னா நம்ம தறியை தள்ளும் போது டேக் அப் பண்ணுது, ஒரு சின்ன சின்ன ஐடியா தான். இப்ப நெசவு எந்த அளவுக்கு நம்ம ஒரே மாதிரி இப்ப நெசவு வருது, ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வீல் பாத்துக்குது. நாம போய் இப்படிதான் நெசவு பண்ணணுங்கிற சிஸ்டம் இதுல தேவையே இல்லை, அது பாத்துக்கும். ஆனா கைத்தறியில் அப்படி கிடையாது. நாலஞ்சுக்கு ஒரு அடையாளம் தெரியும், நெசவு வந்து கெட்டி தெரியும், லூசு தெரியும், கெட்டி தெரியும், லூசு தெரியும், கை தெரியல, இது அதெல்லாம் வராது. இது அது அது மிகப்பெரிய அட்வான்ஸ் இதுல. ஐயா காரப்பன் லூம்ல வந்து பாத்தீங்கன்னா படுமரம் இல்லைங்க, ஆனா வந்து ஒரு ரோல் மாதிரி வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன ரோல்னு பேர் வச்சிருக்கீங்க? இதுக்கு சேல ரோல். சேல ரோல், ஆமா சேல ரோலு. சரி, கைத்தறியில வந்து படுமரம் இருக்கும், படுமரத்துல சேல சுத்துவோம். சரி, அது நாலஞ்சுக்கு ஒரு முறை போட்டுக்கலாம். ஆமா, கெட்டியா வேணும், துணி ஸ்ட்ராங்கா வேணும்னு சொன்னா கொஞ்சம் குறைவா வேணும், நூல் அதிகமா செலவாகுது, துணி கெட்டியா இருக்குது, இவ்வளவு கெட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இது 90-80 பண்ணிக்கலாம். சரி, 80 பண்ணிட்டீங்கன்னா இங்க தெளிவு வந்துடும். அதுக்கு நாம அட்ஜஸ்ட்மெண்ட் இங்க இருக்கு. சரி, இப்ப வந்து ஒரு பல்லு தான் போகும். சரி, இங்க கீழே இருக்கிறீங்கன்னா ரெண்டு பல்லு போகும்.
ரெண்டு பல்லு போகும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கீழே இறக்க 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 இவளுடைய இப்படி ஆசிலேஷன் ஜாஸ்தி ஆகும், ஆசிலேஷன் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேல தூக்கிட்டீங்கன்னு ஆசிலேஷன் ஆகாது. அப்ப என்னன்னா இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நாம எந்த அளவுக்கு வச்சு எல்லாமே நாம நாமளா செய்யறது தான். இது ஒரு சிஸ்டமேட்டிக்கலா கிடையவே கிடையாது. நமக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி இதை வந்து ஐடியா பண்ணி பண்ணிருக்கு, பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெசவு வந்து இப்படி வரும்போது நாம இது நெசவு சேலை முடிஞ்சு சேலை கட் பண்ணி எடுக்கிறது எளிமையானது. இங்க ஒரு நட்டு இருக்கு, இந்த நட்டை லூஸ் பண்ணுன்னு சொன்னா சேலை கட் பண்ணி அப்படியே திரிச்சிடலாம். சேலை திரிச்சு எடுத்துட்டு திரும்ப அடுத்த சேலையை அணிச்சிட்டு இங்க ஒரு காடி இருக்கு, இந்த காடியில அணிச்சிட்டு திரும்ப நட்டை டைட் பண்ணா ரோல் டைட் ஆயிடும், ரோல் டைட் சுத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் இதனுடைய மெத்தடு. இது வந்து எந்த அளவுக்கு நாம இந்த ரோலுடைய சுத்தி 14 இன்ச்சு, சரி 14 இன்ச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பல்லு போடணும். இதே 18 இன்ச்சு 19 இன்ச்சு இல்லை 14-13 இன்ச்சு போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிக் வீல் மாற்றணும், பிக் வீல் மாற்றி இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா ஐடியா பண்ணுங்க. படுமரத்துல இருந்து நெம்புகோல்ல இருந்து அதெல்லாம் கொஞ்சம் காரப்பன் லூமுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ரோல் போட்டிருக்கோம், அது டேக் அப் ரோல் போட்டிருக்கோம். ஆமா, இது ஆசிலேஷனுக்காக நம்ம மெயினா வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் மாத்தி வச்சு ரேச்சஸ் வீல் எல்லாம் போட்டு ஒரே மாதிரி வர்றது. காரணம் இந்த டேக் அப் மிஷின் தான், இது கை விஷய தெரியலயே இருக்கிறது தான். இது விஷய தெரியலயே காரப்பன் லூம்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு, மாறி இருக்கு, மாறி கைத்தறிக்கு மாறி இருக்கு, கைத்தறிக்கு அவர் விஷய தெரியல இருந்து கைத்தறிக்கு மாறி இருக்கு. சுத்திக்கிட்டே இருக்கும், நமக்கு எவ்வளவு தேவைப்படுது அவ்வளவு சுத்திக்கிட்டே. சரி ஐயா, கைத்தறியில அதிக நெசவு அதிக டிசைன் வந்து நெசவு பண்ண முடியுமா, இல்ல காரப்பன் லூம்ல வந்து அதிக டிசைன் நெசவு பண்ண முடியுமா? ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன், கைத்தறியோட இது ஒப்பிடக்கூடாது. சரி, கைத்தறி தொழில்நுட்பம் வேற, இதனுடைய தொழில்நுட்பம் வேற. சரி, கைத்தறியில வந்து நாம நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். சரி, நாம என்னெல்லாம் செய்யறோம் நினைக்கிறோமோ அதெல்லாமே கைத்தறியில செய்ய முடியும். சரி, பட் இதுல வந்து அந்த அளவுக்கு நாம செய்ய முடியுமாங்கிறது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். பட் என்னன்னா அந்த கைத்தறியில அத்தனை டிசைன் ஒருத்தர் பண்றதுன்னு குறைஞ்சது ஒரு 25 வருஷம் அனுபவம் இருக்கணும், அப்பதான் அந்த டிசைன் அந்த கைத்தறியில பண்ண முடியும். ஆனா இந்த தறியில அப்படி கிடையாது, முன் அனுபவமே வேண்டியதில்லை, யார் வேணாலும் பண்ணலாம். அதுதான் அட்வான்ஸே தவிர ஒரு கைத்தறியில பண்ண முடிய வேலையெல்லாம் இதுல பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு நெசவாளி எவ்வளவு பெரிய வேலை செய்யறான்னா அந்த அவருடைய அனுபவத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்தது, அவருடைய வயச பொறுத்தது, அதெல்லாம் வரும்போது கைத்தறியில வேலை. ஆனா அது எடுத்த உடனே கைத்தறியில பிளைன் நெசவு பண்றோம், அதே மாதிரி இதுல பிளைன் நெசவு பண்றோம். போக 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 என்ன டிசைன் பண்றோமோ அந்த மாதிரி இதுலயும் பண்ண முடியுமே தவிர அனுபவத்தின் ரீதியா தான் பண்ண முடியும். என்ன பண்ணலாம் செய்யலாங்கிறதெல்லாம் யோசிச்சு வச்சு பண்ணலாம், இதுலயும் பண்ண முடியும். பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது, கண்டிப்பா பண்றப்ப. ஆமா, ஆனா கைத்தறியோட ஒப்பிடக்கூடாது. உண்மை, அருமையான கருத்துங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா காரப்பன் லூம் வேற, கைத்தறி வேற. ஆமா ஆமா, கைத்தறியில இருந்து காரப்பன் லூம் வந்ததுன்னு சொல்லாங்களா? கண்டிப்பா, கைத்தறியில இருந்து காரப்பன் லூம் மாத்திரம் இல்ல, இந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே கைத்தறியில இருந்து வந்தது. அது எந்த தறியானாலும், விஷய தறியானாலும் சரி, எந்த தறியானாலும் பேசிக் அதுதான், கைத்தறியில இருந்து எல்லாமே மாறி 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 வந்திருக்கு. இதுல என்னன்னா இந்த அச்சு பிரேம் கீழே மேல போக ஆரம்பிச்சிருச்சுனாலே அது நெசவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல இது போக ஆரம்பிச்சு, இது சைஸ் நடக்குது அந்த வேலை. அப்ப மற்றபடி ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பம் பேசிக் எடுத்துக்கிட்டா கைத்தறி தான், கைத்தறி தான் உலகத்துல மாத்தி யோசிக்க முடியாத ஒரே துறை. கண்டிப்பா அதுல போய் நாம இன்னும் மாத்தி யோசிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுல இருந்து மாத்தி யோசிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. ஆனா இதுல என்னுடைய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா எளிமையாக்குறது, அதாவது மின்சாரம் இல்லாமல் மெயின் அதுதான். சரி அருமைங்க, இன்னைக்கு வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா காரப்பனுடைய லூம்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்திருக்கோம். ஐயாவே வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஐயா சொல்லியிருக்காரு. அதாவது வந்து கைத்தறியோட ஒப்பிடக்கூடாது காரப்பன் லூம், ஆனா கைத்தறியிலிருந்து தான் காரப்பன் லூம் வந்தது அப்படின்னு சொல்றது அவரே ஒத்துட்டு இருக்காரு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லா லூம்ஸுமே வந்து பவர் லூமா இருந்தாலும் ஆட்டோ ஜெட்டா இருந்தாலும் ஆட்டோ லூம்ஸா இருந்தாலும் இதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்களா தான் நாங்க பாக்குறோம்.
அதே மாதிரி வந்து இப்போ காரப்பன் லூம்ஸில் வந்து டிசைன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய டிசைன்கள் நெய்ய முடியும். ஆனால் கைத்தறியோட ஒப்பிட்டு அதை வந்து நாங்கள் பாரம்பரிய ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத அதில் ஒப்பிட்டு நெசவு பண்ண முடியாது. இன்னும் இளைஞர்கள் வந்து இது வரும் கைத்தறிக்கு அப்பாற்பட்டது ஒன்று, அதனால் வந்து எளிமையான முறையில் ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சாக ஒருத்தர் இருக்காரு, மாற்றுத்திறனாளியாக ஒருத்தர் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவினுடைய தறியை ஈஸியாக நெய்ய முடியும். வாங்கி ஒரே கால் ஒரே கையில் நெய்ய முடியும். அது மாதிரி நம்ம வடிவமைச்சிருக்காரு. அவருக்கு ஒரு டாக்டர் நெசவாளியின் சார்பாக இந்த சேனலின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் மறுபடியும் வரவேற்பையும் தந்துடுறோம். இந்த சேனலை ஆரம்பிக்க ஒரு முன்னோடியாக இருந்தவர் வந்து முனைவர் வே. காரப்பன் அவர்கள். அவரை பற்றி நீங்கள் வந்து எந்த பதிவு எடுத்துட்டாலும் அவரை பற்றி நெசவு பற்றிய அவருடைய பதிவு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய இயக்கம் எல்லாமே வந்து நெசவு பற்றிய நெசவாளிகளை பற்றி பேசணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். தொடர்ச்சியா இணைந்திருங்கள் எங்கள் டாக்டர் நெசவாளி சேனலுடன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.